Hi friends, welcome to Tamil Fingertip channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா dark spots அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கல வந்து நம்ம நெயில் வச்சு அதை சொரண்டுவோம். அதனால அது black-ஆ மாறிரும். அதுக்கு அப்புறம் தழும்பாகும். அது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போதே clear பண்ணிரணும். அதுக்காக டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அப்படி அதிகமா இருந்தாலும் இது சரி பண்ணும். First potato juice எடுத்துக்கோங்க. potato வந்து சீவிட்டு அதை புளிஞ்சா ஜூஸ் மாதிரி கிடைக்கும். அதை மட்டும் காட்டன்ல டிப் பண்ணி போடுங்க. tomato juice அதே மாதிரி தான் காட்டன்ல டிப் பண்ணி போடலாம். இல்ல அரை தக்காளி அப்படியே ஃபேஸ்ல வெச்சு நல்லா தேக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுனா ப்ளீச்சிங்காக யூஸ் ஆகும். இது ரெண்டுமே நல்ல ப்ளீச் கொடுக்கும் ஃபேஸ்ல. அதுக்கு அப்புறம் ரா milk அது லைட்டா வந்து காட்டன்ல டிப் பண்ணி போடுங்க. அது வந்து டெட் ஸ்கின் ஃபுல்லா எடுத்துரும். அதுக்கு அப்புறம் இந்த பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் வந்து நம்ம பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். எப்படின்னா ஐஸ் கியூப்ஸ்மா பண்ணி வெச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து ஐஸ் கியூப்ல போட்டு ஐஸ் கியூப் மாதிரி பண்ணி வெச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதை மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் 2 என்ன ஃபேஸ் பேக் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெந்தய பொடி, அதுக்கு அப்புறம் பட்டை பொடி, டர்மரிக் அதாவது கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, லெமன். இந்த நாளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லெமன்லயே புளிஞ்சு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்த வேணாம், லெமன்லயே பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. இது வந்து ஆக்னிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த black spots-ஐயும் லைட்டா clear ஆக சான்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் 3 என்னன்னு பாப்போம். பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கோதுமை மாவு, அதுக்கு அப்புறம் டொமேட்டோ ஜூஸ் இல்லனா வந்து டொமேட்டோவே அரைச்சு பேஸ்ட் மாதிரி. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி அப்ளை பண்ணா இது வந்து அந்த தழும்புகள் மறையிறதுக்கு யூஸ் ஆகும். பிம்பிள்ஸ்னால வந்து அந்த தழும்பு குளிக்குளியா இருக்குறது வந்து நல்லா clear ஆகும். டிஃபரன்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா சந்தனக்கட்டை. அதை வந்து உரைச்சு பவுடரா இருக்கும். இல்ல பவுடராவும் கடையில விப்பாங்க. அதுவும் வாங்கிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான் டெட் ஸ்கின் ஃபுல்லா எடுத்துரும். அதுக்கு அப்புறம் கிளிசரின் வேண்டாம் அப்படினா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ரெண்டுமே ஃபேஸுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா இந்த மூணையுமே வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 month வந்து ட்ரை பண்ணுங்கள். வீக்லி twice ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.